வணக்கம். SDC வேர்ல்ட் குட்டி ஸ்டோரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது அருணா. இன்றைய நிகழ்ச்சியில மறைந்த நடிகை நடிகையர் திலகம் சாவித்ரியை பத்தி பார்க்கலாம். சிறந்த நடிகை, தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமையை கொண்டவர் சாவித்ரி. 1952 வெளிவந்த கல்யாணம் பண்ணிப்பார் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் சாவித்ரி. இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் 318 படங்களில் நடித்திருக்கிறார். இவர் நடித்த படங்களில் மனம் போல் மாங்கல்யம், பெண்ணின் பெருமை, மாயாபஜார், பாசமலர், பார்த்தால் பசித்தீரும், இரத்த திலகம், கர்ணன், நவராத்திரி, திருவிளையாடல், கந்தன் கருணை போன்ற படங்கள் மக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவை. இவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், என் டி ராமாராவ் ஆகிய அன்றைய முன்னணி நடிகர்களுடன் நடித்து புகழ் பெற்றவர் சாவித்ரி. இவரை பற்றிய பலரும் அறியாத விஷயங்களை தான் இங்கு பார்க்க போகிறோம். இவருடைய நடிப்பையும் குணங்களையும் உணர்ந்த கவிஞர் கண்ணதாசன் அவருடைய சிந்தனையில் இவருக்காக ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். ஆயிரத்தில் ஒருத்தியம்மாணி, உலகம் அறிந்திடாத பிறவியம்மாணி, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா என்ற பாடலை பாடியிருக்கிறார். சாவித்ரி ஒரு அழகு பதுமை. அவள் பாலினும் வெண்மை, பணியிலும் மென்மை என நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட சொல்லியிருக்காங்க. சாவித்ரி நடித்த மிஸ்ஸியம்மா என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. ஒரே நாளில் புகழின் உச்சத்திற்கு போனார் சாவித்ரி. மிஸ்ஸியம்மா திரைப்படம் சாவித்ரியின் திரையுலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. படம் முடியும் தருவாயில் சாவித்ரி படத்தின் கதாநாயகன் ஜெமினி கணேசன் மீது உண்மையிலேயே காதல் வயப்பட்டிருந்தார். காதலுக்கு தான் கண் இல்லையே. படம் வெளியாகி சில மாதங்களில் ஜெமினியும் சாவித்ரியும் திருமணம் செய்து கொண்டனர். அதே போல் சரஸ்வதி சபதம் படத்தில் சரஸ்வதி வேடத்தில் சாவித்ரி நடிச்சிருந்தாங்க. அவங்க மேக்கப் முடிச்சு ஸ்டூடியோவிலேருந்து வரும்பொழுது அவங்களை கலைமகளா பாவிச்சு அனைவரும் கொண்டாடினாங்க. அந்த சமயத்துல சாவித்ரி கர்ப்பமாவும் இருந்தாங்க. சாவித்ரி சினிமாவில் மட்டுமல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு உதாரணமாகவே இருந்தாங்க. அவர்களுக்கு 2 குழந்தைகள். சிறந்த ஜோடி தேர்வு என்ற நிகழ்ச்சியில் ஜெமினி சாவித்ரிக்கு தான் முதல் பரிசு கிடைத்தது. இருந்தாலும் சாவித்ரி வாழ்க்கையில சில கட்டத்துல தோல்வி அடைந்ததற்கு ஜெமினியின் காதல் மன்னன் லீலைகள் தான் காரணம். இப்படி ஜெமினியுடன் சாவித்ரியின் வாழ்க்கை என்பது வெறும் 17 வருடங்கள் தான். அதற்கு பிறகு சில மனக்கசப்பு காரணமாக இருவரும் பிரிந்து விட்டனர். இதற்கு காரணம் ஜெமினியின் அலைப்பாயும் மனது. இப்படி சாவித்ரி தான் தேடிக்கொண்ட வாழ்க்கை சரியில்லாத போது பின் மனவேதனையில் இருந்தார். தொடர் தோல்வி, காதல் கணவரின் பிரிவு, பண நஷ்டம் இவற்றால் நிம்மதி இழந்த சாவித்ரி எப்போதோ அறிமுகமான மதுவை நாட ஆரம்பித்தார். உடல்நிலை சீர்கெட்டது. போதாக்குறைக்கு வருமான வரி பிரச்சனையால் அவர் பார்த்து பார்த்து கட்டிய வீடு ஜப்தி செய்யப்பட்டது. அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் சாவித்ரியை நிரந்தரமாக போதையின் பிடிக்கு இழுத்து சென்றது. அந்த காலகட்டத்தில் சந்திரபாபுவின் தோழமை சாவித்ரிக்கு ஆறுதலாக இருந்தது. மாலையில் சாவித்ரிக்கு மது அருந்துவதற்கு கம்பெனி கொடுப்பவராக சந்திரபாபு இருந்தார். பின் இருவருமே படம் எடுத்து நஷ்டப்பட்டு குடித்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டனர். இந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் பணம், வீடு கொடுத்து சாவித்ரிக்கு உதவினார். இருந்தும் சாவித்ரி எம்ஜிஆர் செய்த உதவியை நல்ல விதத்தில் பயன்படுத்தவில்லை. பிறகு வறுமையின் பிடியில் இருந்து நோயின் பிடிக்கு தள்ளப்பட்டார். தன்னுடன் யாரும் பேச மாட்டார்களா, பழக மாட்டார்களா என்று ஏங்கி கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார். பணத்திற்காக பலரிடம் கை நீட்டினார். அவருடைய பிள்ளைகள் கூட அவரை கடைசி காலத்தில் கைவிட்டு விட்டனர். பின்பு சாவித்ரியின் உடல்நிலை மிகவும் மோசமாக மாறி 19 மாதங்கள் கோமா நிலையில் இருந்தார். 1981 டிசம்பர் மாதம் லேடி வெலிங்டன் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இவருடைய இறப்பிற்கு ஒட்டுமொத்த திரையுலகம், ரசிகர்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்தினாங்க. இப்படி சாவித்ரி என்ற கலைமேதை தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடித்து கொண்டாங்க. கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் சாவித்ரியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு தமிழில் நடிகையர் திலகம், தெலுங்கில் மகாநடி ஆகிய படங்கள் வெளிவந்தன. இந்த படத்தில் நடித்ததற்காக கீர்த்தி சுரேஷுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் கிடைத்தது. சாவித்ரியின் இறுதி காலம் மிகவும் இறுக்கமாக இருந்தாலும் சினிமா உலகிற்கு அவர் தேடித்தந்த பெருமைகள் என்றும் நம்முடன் பயணிக்கும்.